மொபைல் ஜெனரேஷன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். கடந்த சில நாட்களா அவர் மேல சர்ச்சைக்கு மேல சர்ச்சை, சர்ச்சைக்கு மேல சர்ச்சை வந்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கடந்த காலம் கொஞ்சம் கடந்து போலாம். நாம் தமிழரை விட்டு ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், அதன் பிறகு காளியம்மாள் மற்றும் பலர் வந்து நிறைய பேர் போயிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வந்து முக்கியமான பேச்சாளர்கள், முக்கியமானவர்கள். இவர்களை தொடர்ந்து கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்க நெருங்க நாம் தமிழர் கட்சி உடையதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தொண்டர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் மொத்த பேரும் வந்து சொல்றாங்க. அதே போல கட்சியில சீமான் அவர்கள் சொல்வதை மட்டும்தான் கட்சி நிர்வாகிகள் கேட்கணும், நிர்வாகிகள் சொல்றது எந்த ஒரு விஷயத்தையுமே சீமான் அவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டே இருக்கிறது. கடந்த சில மாதங்களாவே வந்து பாத்தீங்கன்னா, நிறைய மாவட்ட செயலாளர்கள், நிறைய நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து அதிக பேர் வந்து விலகிட்டாங்க. அந்த விலகினாலும் கொஞ்சம் பேர் போயிட்டு திமுகவில் சேர்ந்துடுறாங்க, கொஞ்சம் பேர் அதிமுகவில் சேர்ந்துடுறாங்க, இப்போ கொஞ்சம் பேர் வந்து விஜய் அவர்கள் கட்சியில வந்து சேர்ந்துடுறாங்க. ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த கலந்தாய்வு கூட்டம் சாட்டை துரைமுருகன் கை ஓங்கி இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கட்சி நிர்வாகிகள் சொல்றதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, சாட்டை துரைமுருகன் பேச்சை அதிகமாக சீமான் அவர்கள் வந்து கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்த உண்மை அப்படின்னு நம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் மொத்த பேரும் குற்றச்சாட்டு ஒன்று வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. பலதரப்புப்பட்ட கட்சி நிர்வாகிகளிலிருந்து தொண்டர் வரைக்கும் சொல்றாங்க. ஒரு கலந்தாய்வு கூட்டம் அப்படின்னா தலைவர் பேசுவதும் தொண்டர்கள் வந்து வழிமொழிவதும் அது வந்து முக்கியமான ஒரு விஷயங்களா இருக்கும். இப்ப அதிமுகவிலும் சரி, திமுகவிலும் சரி, தமிழ்நாட்டுல ரெண்டு இரு பெரிய கட்சிகள் இருக்கு. அவர்கள் ஒரு கூட்டம் வச்சா அப்படின்னா கூட கட்சிக்கு தொண்டர்கள் ஆலோசனை சொன்னால் கண்டிப்பாக அதிமுகவும் சரி திமுகவும் சரி பரிசீலிக்கலாம். அது நம்ம மட்டும் சொல்லக்கூடாது, நிறைய நிர்வாகிகளையும் சரி மீதி தொண்டர்களையும் கூட்டி நீங்க சொல்ற விஷயத்த பரிசீலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவிலையும் திமுகவிலையும் சொல்றாங்க. ஆனால் இவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து அப்படி பரிசீலிக்கின்ற வார்த்தைகளுக்கே இடமில்லை. ஏன் அப்படின்னா, சீமானவர்கள் என்ன சொல்றாரோ அதை மட்டுமே கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் கேட்டு வேலை செய்யணும் அப்படின்றது அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுது அப்படின்னு கூட சொல்லலாம். ராஜீவ்காந்தி திமுகவுக்கு போனாரு, கல்யாணம் சுந்தரம் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு போனாரு. ஆனால் அதன் பிறகு கட்சி வந்து கொஞ்சம் செதறதுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சரியான கட்டமைப்பு இல்லை. ஆனா இப்போ போன எலெக்ஷன் வரைக்கும் ஒரு சில கட்டமைப்போட தான் இருந்தாரு. இருந்தாலும் இப்ப சரியான ஒரு கட்டமைப்பே இல்லை. நான் தான் பெரியவன், கட்சி என்னுடையது, நான் சொல்றதை மட்டும்தான் நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்திலே வந்து சீமான் அவர்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. தொண்டர்களின் ஆலோசனை ஏன் அவர் கேட்க மாட்டேன்றார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விகளே இருக்கு. ஒவ்வொரு தொண்டருக்கும் ஒரு ஒரு கருத்துக்கள் இருக்கு. அந்த கருத்துக்களை சொல்லும்போது கேட்க வேண்டியது ஒரு தலைவரோட கடமை. ஆனா இவர் கேட்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தான் தான் அப்படின்ற ஒரு கர்வம் என்றே சொல்லலாம். ஏன்னா அதை தான் வந்து தொண்டர்களும் சொல்றாங்க, நிர்வாகிகளும் சொல்றாங்க. இதே போல இன்னும் நீடித்து கொண்டே இருந்தால் நாம் தமிழர் கட்சி உடையவே அதிக வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பேச்சாளரும் இல்லாம சீமான் அவர்கள் மட்டுமே மேடையேறி பேசக்கூடிய நிலைமை வந்தாலும் ஆச்சரியப்படுவது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்குள்ள என்னென்ன குழப்பங்கள் இருக்கு, என்னென்ன இடையூறுகள் இருக்கு அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.